ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்னோடய ஈவினிங் டிஃபன் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவல் போண்டா பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா பூரி பண்ணிவிட்டு பூரி மசாலா ஒன்று பண்ணலான்ருக்கேன். முதல்ல அவல் போண்டா பண்ணிக்கலாம். அவல் போண்டா பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு கப்பில் வந்து அவல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிசி மாதிரி தான், கண்ணுக்கு தெரியாமல் நிறைய தூசி இருக்கும். என்கிட்ட சிகப்பு அவல் இருந்ததுக்கு கார அவல்னு சொல்லுவாங்க, இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணுனாக்கா நீங்கள் இந்த வெள்ளை கலர் அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை வாஷ் பண்ணிடலாம். அவலை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணது தண்ணி வடிக்கிறதுக்கு ஃபில்டரில் வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நமக்கு தேவையான காய்கறிலாம் அரைஞ்சிட்டு வந்துடலாம். அடுத்தது ஒரு 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கூட 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அலம்பி வச்சுருந்தா அந்த அவலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னாக்கா நடுவில் வந்து கொஞ்சம் தயிர் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அவல் போண்டா செய்ய இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு, பிசைஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஒரு போண்டாவாக போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட அவல் போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட ரெசிபி வந்து நான் கூடிய சீக்கிரம் ஒரு தனி வீடியோவாக போடுறேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூரி மசாலா ஒன்று பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கும் போது ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாதி தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க, இந்த டேஸ்ட்டுக்காக தான். 1/6 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதை நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். அந்த இது கூட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடலை மாவை 1/4 கப் தண்ணியில் கலந்து இந்த மசாலாவில் சேர்த்துருக்கேன். சாரி, அதை ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். 1-5 நிமிஷத்துக்கு அப்புறமா மல்லியலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணேன். ஸோ இப்போ வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். அதுக்கு நான் 2 கப் மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மாவு மட்டும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஊற வைங்க. இப்போது டீ போடுறதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி எடுத்து நசுக்கிக்கலாம். இப்போது இந்த நசுக்கின இஞ்சியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க, இஞ்சி நல்லா கொதிச்ச அப்புறமா இது கூட வந்து டீத்தூள் சேர்த்துக்கலாம். டீத்தூள் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து சின்ன சின்னதாக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அந்த ஒன்று ஒன்றா எடுத்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நல்லா சப்பாத்தி திரட்டிக்கலாம். டீ டிகாஷன் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதில் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டு வடிகட்டிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ திரட்டி வச்ச மாவுலேருந்து நம்ம பூரி போட்டுக்கலாம். பாருங்கள் பூரி எப்படி உப்பி வருதுன்னு. இதுதான் என்னோட சிம்பிள் ஈவினிங் டிஃபன் ரொட்டீன். இந்த மெனுவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.